பழைய பாடல் புது வார்த்தை நியூ வைன் தேனிலும் இனிய இயேசுவின் நாம் அனைவரும் தெரிஞ்ச பாடல் அதை புது வார்த்தைகளால் நான் பாட வாஞ்சிக்கிறேன் அதை அனைவரும் தயவுசெய்து செய்து தேனிலும் வார்த்தை இதயத்தின் இன்ப தேனிலும் மதுர இயேசுவின் வார்த்தை இதயத்தின் இன்ப அவர் பாதத்தில் அமர்ந்து தினமதை படித்தால் மீட்படைந்திடுவோமே தேனிலும் மதுர இயேசுவின் வார்த்தை இதயத்தின் இன்பமாமே இயேசுவின் வார்த்தை ஆவியும் ஜீவனும் என்பதை அறிவோமே இயேசுவின் வார்த்தை ஆவியும் ஜீவனும் என்பதை அறிவோமே அந்த அப்பத்தை பூசித்து ஜீவ தண்ணீரை குடித்து ஜீவனை அடைவோமே தேனிலும் இயேசுவின் வார்த்தை இதயத்தின் இன்பமாமே. பாவத்தை அழித்து பாவியை மீட்ட பரமனை துதி போவே பாவத்தை அழித்து பாவியை மீட்ட பரமனை துதி போவே ஜென்ம சாவத்தை அழித்து ஆவியில் வளர தினமதை புசி போவே வார்த்தயத்தின் இன்ப மாமே துன்பத்தில் இன்பம் துயரத்தில் ஆறுதல் கலக்கத்தில் கழிப்பாமே துன்பத்தில் இன்பம் துயரத்தில் ஆறுதல் கலக்கத்தில் கழிப்பாமே அவர் வார்த்தையை நம்பி வாழ்வினில் ஓடி கிரீடத்தை பெறுவோமே தேனிலும் மதுர இயேசுவின் வார்த்தை இதயத்தின் இன்பமாமே. நீத்திய வாழ்வும் நீதியில் நிலைப்பும் நிச்சயமடைவோமே நித்திய வாழ்வும் நீதியில் நிலைப்பும் நிச்சயமடைவோமே அதை பிடித்து தான் பேரின்ப வாழ்வை பெறுவோம் நிச்சயமே தேனிலும் மதுர இயேசுவின் வார்த்தை இதயத்தின் தேனிலும் மதுர தேனிலும் வார்த்தை இதயத்தின் இன்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தாண்டு பிறந்து விட்டது புதுமலர்ச்சி அடைந்து விட்டீர்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருடம் கடந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் கடந்த காலங்களில் நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போம் என்றால் ஏற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நாம் கடந்து வந்திருக்கலாம் எத்தனை காரியங்கள் நமக்கு தோல்விகளை சந்தித்திருக்கலாம் எத்தனை காரியங்களில் நாம் ஜெயத்தை சந்தித்திருக்கலாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறி இருக்கலாம் நிறைவேறாமல் போகாமலும் இருந்திருக்கலாம் நாம் செய்வதெல்லாம் கடந்த காலத்தில் வாய்த்ததா அல்லது வாய்க்கவில்லையா இதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல அழைத்தப்படுகிறேன் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோமா எங்கள் அன்பும் பரிசுத்தமும் தயவும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் அன்பினாலும் தயவினாலும் இத்தனை ஆண்டு காலமாக எங்களை வழிநடைத்து வந்த கிருபைக்காக கோடாக்குடி சோத்திரம் அப்பா இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறு செய்தியை அழைத்தப்படுத்தி கொடுத்ததற்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா இதை நான் சொல்லும் பொழுது என்னை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கெஞ்சுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே யாருக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் வில் ப்ராஸ்பர் இன் ஆல் ஹீஸ் வேஸ் எல்லா வழிகளிலும் அவன் ப்ராஸ்பராக வேண்டும் நல்ல நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிறு செய்தி அதற்கு ஆயத்தமாக சங்கீத புத்தகம் ஒன்றாவது சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசிப்போமா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கு நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்முடன் எதிர்பார்க்கும் காரியங்கள் நான்கு காரியங்கள் நான்கு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு இன்று பேசுகிறார் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது ரெண்டு பாவிகளுடைய வழியில் நடக்கக்கூடாது மூன்று பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் உட்காரக்கூடாது நான்கு இரவும் பகலும் கத்துருடைய வேதத்தில் இருந்து அதை தியானிக்க வேண்டும் இந்த நான்கு காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அது மட்டுமல்ல நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல அந்த இலையுதறாத மரத்தைப் போல தன் தன்காலத்தில் தன்கனியை தருகிற மரத்தைப் போல நீங்கள் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்கள் நேர்த்தியாக உங்களுக்கு நடக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கை நீங்கள் நடத்த முடியும் என்று இன்று தேவாதி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த நான்கு காரியங்கள் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவது துன்மார்க்கன் என்றால் யார் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த துன்மார்க்கன் யார் என்று வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது துன்மார்க்கன் யார் என்று வேதாகமத்தை ஆராய்ந்து நீங்கள் அறிய வேண்டும் முதலாவது துன்மார்க்கன் என்று சொன்னால் விக்கெட் அன்காட்லி தேவத்துவம் இல்லாதவன் தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தேவன் மீது இன் காட் அவனுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது ப்ரௌட் அண்ட் பெர்ஃபார்ம் டிட்டஸ்டபுள் ஆக்ட்ஸ் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன் மதிகேடன் இன்னும் சில வார்த்தைகள் வேதாகமத்திலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மதிகேடன் வீணன் வஞ்சகன் பொல்லாங்கன் அக்கிரமக்காரன் சூனியக்காரன் இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தனையும் இந்த துன்மார்க்கனுக்கு பொருந்தும் எனவே துன்மார்க்கன் என்று சொன்னால் அவன் விக்கெட் மேன் அந்த மாதிரி ஒரு மோசமான துன்மார்க்கனுடைய ஆலோசனை நாம் கேட்கக்கூடாது சங்கீதம் பத்து ரெண்டிலிருந்து நான்கு வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை தெள்ளத் தெளிவாக வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் பாருங்க அவன் வந்து விரும்பினதெல்லாம் கிடைக்குது அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதையெல்லாம் அடைகிறான் இதனால் அவனுக்கு பெருமை உள்ள வந்துடுது கர்வம் வந்துடுது மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறதுக்கு அவன் பயப்படாமல் போகிறான் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பாராட்டி கொள்ளுகிறான் அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் அவன் தன் கர்வத்தினால் தேவனை தேடாமல் போகிறான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று சங்கீதம் பத்து ரெண்டிலிருந்து நான்கு மிக தெளிவாக சொல்லுகிறது துன்மார்க்கன் தேவனை தேடான் தேவன் இல்லை என்பதுதான் உன்னுடைய நினைவு சங்கீதம் பதினாலு ஒன்றை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் அப்படின்னு துன்மார்க்கன் ஒரு மதிகேடன் அவன் கடவுளே இல்லையப்பா உலகத்தில் அப்படி என்று தான் வாதிடுவான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தாறு நாளில் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான் நான் வீணரோடே உட்காரேன் வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை என்று தெல்ல தெளிவாக எழுதின சங்கீதத்திலே சொல்லுகிறான் வீணரோடு நான் எனக்கு என்ன பழக்க வழக்கம் வேண்டி இருக்குது வஞ்சகரோடு நான் போய் சேர வேண்டிய அவசியமே இல்லை சேர மாட்டேன் என்று ஒரு உறுதியாக அவன் சங்கீதத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறான் பாருங்கள் இருபத்தாறு அஞ்சு சங்கீதம் இருபத்தாறு ஐந்து பொல்லாதவர்கள் கூட்டத்தை நான் பகைக்கிறேன் பகிக்கிறேன் துன்மார்க்கரோடு நான் உட்காரேன் நல்ல தெளிவாக சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவன் துன்மார்க்கன் எப்படின்னு சொன்னால் துன்மார்க்கன் வந்து ரெட்டை நாக்கு டபுள் எக் ப்ளே பண்ணுவான் டபுள் ப்ளே பண்ணுவான் அதாவது நம்மளை பார்க்கும்போது குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இதெல்லாம் ஒழுங்காக சொல்லிடுவான் அல்லது ப்ரைஸ் அலாட் ஜீசஸ் சமாதானம் பீஸ் டு யூ இப்படிலாம் வாழ்த்துக்களை சொல்லுவான் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உள்ளத்தில் த நம்மை பற்றி ஒரு வஞ்சகமான எண்ணத்தை கொண்டிருப்பான் இவன் தான் துன்மார்க்கன் நீங்கள் சங்கீதம் இருபத்தெட்டு மூணு வாசித்து பாருங்கள் நான் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடு அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதே மாண்டவரே என்று சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான் தாவிதை கெஞ்சுக்கிறான் பாருங்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கரோடு என்னை சேர்த்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா அவன் வந்து உள்ளத்தில் வஞ்சக உள்ளம் கொண்டவன் அவனுடைய இருதயத்திலே ஒரு மோசமான சிந்தனைகள் உண்டு எனவே இந்த துன்மார்க்கனோடு என்னை வாரிக்கொள்ளாதீங்கள் என்று ஜெவம் நாம் அப்படித்தான் ஜெவம் பண்ண வேண்டும் இன்றைக்கு துன்மார்க்கரோடு நான் சேர்ந்து கூடாதுப்பா துன்மார்க்கன் யார் என்பதை உணர்த்தும் அந்த உணரும் அந்த அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லைன்னா துன்மார்க்கரோடு சேர்ந்து நாமும் பாழாய்ப்போம் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தொன்னில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கர் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் கடன் வாங்கி எங் கடன் வாங்கிறதுக்கு அஞ்ச மாட்டான் எவ்வளோ நாளும் கடன் வாங்குவான் போகிற போகிற இடம்லாம் வாய்ப்பேச்சில் வாய் சாமர்த்தியத்தில் கடனை வாங்கிடுவான் ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டான் திருப்பி கொடுக்காமல் அப்படியே ஏமாற்றிக்கிட்டே போவான் இது துன்மார்க்கனுடைய ஒரு சுபாவம் ஆனால் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இதில் என்னென்னு சொன்னால் துன்மார்க்கன் வந்து ஆண்டவர் நமக்கு கடன் கொடுத்துருக்கிறார் சிலுவையில் மறித்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அன்பை நமக்கு கடனாக கொடுத்திருக்கிறார் அந்த அன்பை நாம் அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த அன்பை அவன் திருப்பி செலுத்த மாட்டான் தேவ அன்பு இல்லாதவன் இளத்தில் இருதயத்திலே அன்பு இல்லாதவன் அவன் கடன் கொடுக்க மாட்டான் அவன் கடன் வாங்கியும் செலுத்த மாட்டான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமுக நாலு பதினாலு துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய ஆலோசனையின் கேட்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை சூதானவைகள் பாருங்கள் இப்படியெல்லாம் வந்து துன்மார்க்கர் பற்றி தெளிவாக அந்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது இந்த துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்கன்னா காற்று பதரடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் என்று இந்த சங்கீதம் ஒன்று நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது பதரடிக்கும் பதர் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா நெல் அறுத்த உடனே அந்த நெல்லை வந்து நல்லா அடித்து அதுக்கப்புறம் அந்த உமி தனியாக நெல் தனியாக விழுறதுக்காக அந்த ஒரு இதை வச்சு க அடிப்பாங்க பதறடிக்கிறது வந்து அந்த பதரை தனியாக பிரிக்கிறதுக்காக அப்படியே தூத்துவாங்க தூத்தும்போது அந்த பதர் வந்து தனியாக போயிடும் அந்த நெல் மட்டும் தனியாக வந்து விழும் அந்த பதர் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எந்த திசையில் போய் விழுனே தெரியாது காற்று அடிக்கிற திசையில் போய் விழுந்துடும் அதுக்கு வழி கிடையாது மார்க்கம் கிடையாது அது போகிற பாதை அது தனி இஷ்டப்பட்ட பாதையில் போகும் காத்து கொண்டு போகிற பாதையிலே போயிடும் அப்படித்தான் துன்மார்க்கர் அவனுக்கென்று ஒரு பாதை கிடையாது ஜீவ மார்க்கம் அவனுக்கு தெரியாது அவன் சொந்த மார்க்கத்திலே போவான் அல்லது உலக மார்க்கத்திலே காற்றோடு காற்றாக அவன் அப்படியே போய்கொண்டே இருப்பான் மார்க்கம் தெரியாதவர்கள் அவர்கள் பறந்து போகிறவர்கள் நிலையானவர்கள் அல்ல இந்த துன்மார்க்கரின் ஆலோசனையை நாம் கேட்கக்கூடாது ஏனென்று சொன்னால் துன்மார்க்கருடைய ஆலோசனை அது ஆகாத ஆலோசனை அது அழிவுக்கு போகிற வாச ஆலோசனை கேட்டுக்குப் போகிற ஆலோசனை வஞ்சகமும் சூதும் நிறைந்த ஆலோசனை இந்த ஆலோசனைகளை நாம் கேட்கக்கூடாது அப்படி என்றால் நாம் யாரிடத்தில் ஆலோசனையை கேட்க வேண்டும் யாரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் பாருங்க அண்ட சிராங்க படைத்து வானத்தையும் பூமியும் படைத்து ஏதோ மனிதர்களையும் படைத்து பிராணிகளையும் படைத்து கடல் சமுத்திரம் காற்று யாவையும் படைத்து இன்றைக்கு நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்ற காற்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையும் நமக்காக படைத்து மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் படைத்து தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கி நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துகிற தேவாதி தேவனின் ஆலோசனை நீங்கள் கேளுங்கள் தேவாதி தேவனின் ஆலோசனையை கேளுங்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்கள் ஏனென்றால் ஏசாயா ஒம்பது ஆறில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு பாலன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் பாருங்க அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் அப்புறம் சங்கீதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர் செயலில் மகத்துவம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அது மட்டுமல்ல சங்கீதம் முப்பத்து ரெண்டு எட்டை வாசித்து பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார் நீங்கள் அவரை நம்புங்க தேவாதி தேவனை நம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து நீங்கள் அவரை நம்புங்க மனுஷனை நம்பாதீங்க தேவாதி தேவனை நம்புங்க கர்த்தாதி கர்த்தரை நம்புங்க ஏ இன்றைக்கு நாம் யாருடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போமா அதைத்தான் இன்று நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார் இன்றைக்கு மனிதர்கள் பாருங்கள் யாரையெல்லாம் நம்புகிறார்கள் யாரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் குறி சொல்லுகிறவர்கள் ஜோதிடம் சொல்லுகிறவர்கள் அந்த ஜோதிடத்திலே பல வகையான ஜோதிடம் கிளி ஜோதிடம் கை ஜோதிடம் சோமி போட்டு பார்க்கும் ஜோதிடம் இப்படி அவர்கள் சூனியக்காரர்களையும் மந்திரக்காரர்களையும் குறி சொல்லுவர்களுடைய ஆலோசனை கேட்பதற்காக அலைந்து திரிந்து ஓடி அலைகிறார்கள் இதுவா வாழ்க்கை இவர்களுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஓசியா நாலு பனிரெண்டுல கர்த்தர் மிகவும் அணித்தரமாக சொல்கிறார் கோபமாக சொல்லுகிறார் என் ஜனங்கள் கட்டையின் ஆலோசனை கேட்கிறார்கள் கட்டையிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று நம்புகிறார்கள் பாருங்க மந்திரக்கோல் மந்திரக்கோள் மாதிரி ஒரு குறிக்கோ குறி சொல்கிற ஒரு கம்பை வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்கிற மாதிரி குறி சொல்கிற மாதிரி ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை நம்புகிறாங்க கட்டையை நம்புகிறார்கள் ஒரு மரத்தை செதுக்கி ஒரு நல்ல ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சு சிலை மாதிரி செஞ்சு அதை உருவாக்கி அதை வந்து கடவுளாக வாவித்து அதை வணங்குகிறார்கள் மீதி உள்ள மரத்தை எரிக்க போட்டுருவாங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வேதாகமத்தில் இப்படி கட்டையை செதுக்கி அவங்களை செதுக்கி அந்த கட்டையை ஒரு உருவமாக ஒரு விக்கிரகமாக அதை நினைத்து அதை தெய்வமாக நினைத்து தொழுகிறார்கள் அதுகிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க கட்டை அது பேசாது அதுக்கு உயிர் கிடையாது அதுக்கு ஜீவன் கிடையாது எனவே இப்படி இது எதனாலன்னா அவர்களுக்கு வேசித்தன ஆவி வேசித்தனம் ஆவி அவர்களை வழித்தப்ப தெரிய பண்ணிற்று அவர்கள் மார்க்கம் தவறி சோரம் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க அவர்களை மார்க்கும் தெரியல யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியல தேவாதி தேவன்ட்ட நீங்கள் முழங்கால் போட்டு ஆலோசனை கேட்டால் உடனே சொல்லுவார் என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு ஒரு பாதையை காண்பிங்க இதுக்கு ஒரு வழியை காண்பிங்கன்னு காமிச்சிட்டு போகிறாரு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்குறீங்க பாருங்கள் நமக்கு அவங்க கோல் மாதிரி வச்சுருக்காங்க நமக்கு ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கோல் அவர் தடி அதுதான் இந்த வேதாகமம் கோலும் தடியும் அது சாதாரண கோலாது அது கண்டிக்கிற கோல் அது தண்டிக்கிற கோல் அது அது எல்லாரையும் அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருதயத்தையும் அந்த நினைவுகளையும் ரெண்டாக பிரிக்கும் ஆமாம் இந்த உலகத்தோடு நாம் ஒட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டாக பிரித்து நம்முடைய ஆவியை கிறிஸ்துவோடு இணைப்பதற்கு உண்டான ஒரு ஆயுதமாக இது பயன்படுகிறது இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் தடி இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம் இந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவரிடம் ஆலோசனை கேட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே தயவுசெய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் வேறு யாரையும் நம்பாதீர்கள் மனிதனை நம்பார்கள் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் நீதிமொழியோடு இருபத்தஞ்சில் என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள் யாராவது கடிந்து கொண்டாங்கன்னா நமக்கு பிடிக்காது ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார் நம்ம தப்பு பண்ணும்போது கடிந்து கொள்ளுவார் சீட்சிப்பார் போதிப்பார் அதையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் நம்ம செய்கிற தப்பு உடனே உடனே உணர்த்துவார் அதுதான் தேவாதி தேவன் பாருங்க மார்க்கு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே என்ன செஞ்சாங்க பரிசெயர்கள் பரிசேர்கள்னால் அவங்க வேதத்தை கரைச்சி குடித்தவங்க நியாயபுரமான சட்ட திட்டங்களை அப்படியே கடைப்பிடிக்கிறவங்க அவங்க என்ன செய்தாங்கன்னா இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் யார்கிட்ட போய் ஆலோசனை பண்ணுறாங்க ஏரோதுவோடு கூட போய் ஆலோசனை பண்ணுறாங்க யாருக்கிட்டாலும் ஏறோது யார் ஏறதுவுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் ஒரு துன்மார்க்கன் அவன் ராஜா அவன் இஷ்டப்படி இல்லாமல் நடப்பான் அவனுடைய வாழ்க்கை முறையை பற்றி வேதாத்திலே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது பாருங்கள் இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் என்னெல்லாம் அநியாயம் பண்ணான் இப்படிப்பட்ட துன்மார்க்கரோட ஆலோசனை பண்ணி இயேசுவை கொலை செய்யும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க யார் இந்த பரிசெயர்கள் பரிசுகள் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் நியாயபுரமான சட்டத்திட்டங்களை கைகளில் வைத்திருக்கிறவர்கள் இவர்கள் பண்ணுகிறார்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை இந்த பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்திங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சாலமோனுக்கு பிறகு எரோபயாம்னு ஒரு ராஜா வந்தான் அவனுடைய பையன் எரோபயாம் ராஜா அவன் என்ன செய்கிறான் எரோபயாம் ராஜா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் யாருடைய ஆலோசனை கேட்டு நல்லா ஆட்சி செய்யுங்க உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அந்த அரசு அரச அவையில் உள்ள மூப்பர்களை தள்ளிட்டான் மூப்பர்கள் அனுபவசாலிகள் இவர்களுடைய தள்ளிவிட்டு தன்னோடு இருந்த வாலிபர்கள் பாருங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க அந்த வாலிபர்களின் ஆலோசனையை கேட்டு ஆட்சி செய்கிறான் அவங்க தகாத ஆலோசனை இல்லாமல் சொல்கிறாங்க அடித்து நொறுக்குங்க எல்லாரையும் எடுத்து அடிங்க எல்லாரையும் அப்போ தான் சரியாக வருவாங்க அவங்க நிர்வாகம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி என்னெல்லாமோ சொல்லி மிஸ்கைட் பண்ணி அந்த இரபாயம் மிந்து போனோம் இப்படி தான் இருக்கும் துன்மார்க்குடைய ஆலோசனை அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு சாமியல் பதினாறு இருபதுலேருந்து இருபத்தி மூணு வாசத்துக்கு பாருங்கள் அதில் தாவிதனுடைய மகன் அப்சலோம் அப்சல்லோம்க்கு வந்து அவன் தாவிதுக்கு எதிராக அவன் வந்து செயல்படுகிறான் செயல்படும் பொழுது அவனுக்கு ஆலோசனை செய்யலாம் அகிதா பேலனு ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறான் அந்த அகிதாப்பூருடைய ஆலோசனை எவ்வளவு துன்மார்க்கமான ஆலோசனை பாருங்கள் வாசித்து பாருங்கள் வேதத்தில் துன்மார்க்கமான நீ தாவதனுடைய மறுமணி மாட்டிகள கூட்டிகிட்டு வந்து நீ சைனி இப்படிலாம் ஆலோசனை சொல்கிறான் தான் துன்மார்க்குடைய ஆலோசனை துன்மார்க்குடைய ஆலோசனை கேளாம் அப்படின்னு யாற்றையும் போய் தயவுசெய்து ஆலோசனை கேட்காதீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி என்ன ஒரு வேளை படிப்பு நீங்கள் என்ன டிகிரி எந்த சப்ஜெக்ட் எடுக்கணுன்னா கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் முடித்த பிறகு வேலைக்கு போனால் எந்த வேலைக்கு போனாலும் ஆண்டவட்டை கேளுங்க அதுக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணுமா ஆண்டவரே வரையே எப்படிப்பட்டிய மனைவியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய எனக்கு காமிங்கன்னு நீங்கள் ஆண்டவட்டை கேளுங்க என்ன உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆலோசனை கேளுங்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்வதெல்லாம் வாய்க்கும் அடுத்தது என்ன சொல்கிறதுனா ரெண்டாவது காரியம் பாவிகளிட வழியில் இல்லாமலும் பாவிகளிட வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் பாவிகள்னால் யார் சின்னர்ஸ் ஒன் ஹூ கமிட்ஸ் சின் ஒன் வயலேட் கான்சியன்ஸ் மனசாட்சியை வித்து போட்டவன் ஒன் ஹூ டிரான்ஸ்கிரஸஸ் என்ன அவன் வந்து வயலேட் த டிவைன் லா தேவ கட்டளைகளை மீறுகிறவன் அவன் தான் பாவி கட்டளைகளை சும்மா இஷ்டத்துக்கு மீறிடுவான் கடைப்பிடிக்க மாட்டான் பாவிகள் பயப்பட மாட்டான் பிரச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே திருடாதே அது இதுன்னு கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த கட்டளைகளை ஒன்றை கூட கடைப்பிடிக்க மாட்டான் அவன் இஷ்டம்தான் எல்லாம் இதுக்கு இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது முதல்ல சின்ன பாவம் செய்வான் பிறகு அது அவனை அதிக அதிகமான பாவங்களை செய்ய தூண்டும் இதுதான் பாவிகளுடைய வரலாறு இந்த பாவிகளுடைய வழியில் நில்லாதே ஏன்னா எந்த மனுஷனுமே பிறப்பால் பாவம் பாவத்தில் உருவானவன் தான் ஆதாம் செய்த பாவம் மனிதனுடைய சு சுபாவத்தில் இருக்கிறது அவனுடைய பாவ சுபாவம் நம்ம ஜென்ம சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது தாயின் கற்பத்தில் பாவத்தில் உருவானேன் என்று தாவிதை சொல்லுகிறான் அல்லவா நாம் உருவாகும் போதே பாவ மனுஷனாகத்தான் உருவாகிறோம் எனவே எந்த மனுஷனும் பொய்யன் பாவிதான் ஆனால் இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மீட்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக மாறுகிறான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது அவர் சிலுவையில் சிந்த ரத்தம் நமக்காக பாவ பரிகாரமாக அவர் சிந்திய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது இந்த பரிசுத்தத்தை அடையாத பாவிகள் அவளுடைய வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மார்க்கம் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மார்க்கம் பாருங்கள் இலவசமாய் மீட்கப்பட்டோம் நாம் பரிசுத்தவன் உலகத்தில் பாருங்கள் ரெண்டு ஜாதி தான் உண்டு ரெண்டே ஜாதி தான் சிலர் சொல்லுவாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதிம்பாங்க என்ன சிலர் கீழ் ஜாதி மேல் ஜாதிம்பாங்க அவ்வை புராட்டியார் என்ன சொன்னார் அவ்வை புராட்டியார் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகொலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி இந்த பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில் இட்டார் பெரியார் இடாதார் இழி கொளுத்தார் கொடுக்குறவன் தர்மம் செய்கிறவன் நல்லவன் தர்மம் செய்கிறவன் இழிகொலத்தான் இப்படி சொன்னாங்க ஆக ரெண்டு வகையாக ஜாதியை பிரிச்சுருக்காங்க நமக்கு வந்து கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்துவின் போதகத்தின் படி கிறிஸ்தவ வாழ்க்கையின்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரே ஜாதி தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரே ஜாதிதான் தான் இல்லை பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை என்றும் இல்லை ஒரே சிருஷ்டி புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே சிருஷ்டியாக்கப்பட்டு இருக்கிறோம் பாருங்க ஜாதி வேறுபாடு நம்மளுக்கு கிடையாது ஆனாலும் ரெண்டு ஜாதி நம்மிடத்தில் இருக்கிறது என்ன ஜாதி ஒன்று பாவ ஜாதி இன்றொன்று பரிசுத்த ஜாதி பாவ ஜாதி என்பவர்கள் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்படாதவர்கள் இவர்கள் பாவ ஜாதி ஆனால் பாவத்திலே பிறந்திருந்தாலும் பாவத்திலே நாம் வளர்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோமே இது பரிசுத்த ஜாதி இந்த ஜாதிதான் கிறிஸ்துவின் ஜாதி இந்த கிறிஸ்துவின் ஜாதி நீங்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஜாதி சண்டை அந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அடே அப்பா எத்தனை ஜாதிகள் உலகத்திலே ஜாதிக்கு கணக்கே இல்லை ஆனால் ஒரே ஜாதி பரிசுத்த ஜாதி நீங்கள் அந்த ஜாதியாக மாறுங்கள் பரிசுத்த ஜாதியாக மாறுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பரிசுத்த ஜாதியாக மாறுவேன் ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த ஜாதியாக நான் மாறுவேன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாறுவேன் என்று நீங்கள் ஒரு சபதம் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தி நான் ஏன் பாவிகளில் நடக்க வழியில் நடக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வழி தேவாதி தேவனுடைய வழி இயேசு கிறிஸ்துவனுடைய வழி ஜீவ வழி அது மரண வழியல்ல ரெண்டு வழி உண்டு ஜீவ வழி மரண வழி பொய்யான வழி மெய்யான வழி நான் ஏற்கனவே என்னுடைய செய்தியில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் எனவே இடுக்கனுக்கு போகிற வழி மிகவும் அதாவது பரலோகத்திற்கு போகிற வழி மிகவும் இடுக்கமானது கேட்டுக்கு போகிற வழி மிகவும் அகலமானது ஈஸியாக இருக்கும் இந்த உலகத்தில் ஈஸி வே ஆஃப் லைஃப் நீங்கள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கு தான் போவீங்க கஷ்டப்பட்டு உடலை வருத்தி மனதை வருத்தி இருத்தி நீங்கள் நல்ல ஒரு இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான் அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்கள் அவருடைய மார்க்கம் அவருடைய நடவடிக்கைகள் இதை நாம் பின்பற்றி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பது மிகவும் இடுக்கமான காரியம்தான் ஆனால் அது பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் அது விசாலமான வழி அல்ல அது இடுக்கமான வழிதான் பாவிகளின் வழி தாறுமாறான வழி விசாலமான வழி அழிவுக்கு போகும் வழி நியாய தீர்ப்பு நாளில் அக்கினி நரகத்தில் தள்ளப்படும் வழி அங்கே ஜீவனில்லை அங்கே சமாதானம் இல்லை அங்கே கண்ணீர் உண்டு கதறல் உண்டு அலறல் உண்டு துக்கம் உண்டு துன்பம் உண்டு ஆனால் இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே இயேசுனுடைய வழியிலே உங்களுக்கு சமாதானம் இழைப்பாறுதல் அமைதி இழைப்பாறுதல் அமைதி கண்ணீர் இல்லை அலறுதல் இல்லை துக்கம் இல்லை துயரம் இல்லை என் நேரத்திலும் நீங்கள் தேவனோடு மகிழ்ந்து கழிவுற முடியும் இதுதான் கர்த்தருடைய வழி நீங்கள் யாருடைய வழியை பின்பற்றப் போவீர்கள் பாவிகளுடைய வழியா கர்த்தருடைய வழியா சிந்தித்துக் கொள்ளுங்கள் பாவிகள் பிசாசின் பிள்ளைகள் ஆனால் பரிசுத்தவான்கள் தேவனுடைய புத்தர்கள் எனப்படுவார்கள் நாம் பாவிகளை நேசிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டாம் ஆனால் பாவத்தை நேசிக்காதீர்கள் அவர்கள் செய்கிற பாவத்தை நேசிக்காதீர்கள் பாவிகளும் மனிதர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஒரு நாள் அவர்கள் திருந்துவார்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே அவர்களை நேசியுங்கள் அவரை வழி நடத்துங்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீர்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமன்றம் இருபத்தெட்டு பதினேழில் இருபத்தி மூன்று பதினேழில் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே பாவி அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் என்ன அநியாயம் செய்கிறான் அக்கிரமம் செய்கிறான் அடே அப்பா எவ்வளவு நல்லா இருக்கான் பாருங்க அவனுக்கு ஒரு தண்டனையே வரமாட்டேங்குது என்ன சொன்ன சந்தோஷமாக இருக்கான் பாருங்கள் எப்படி கொளுத்து போய் இருக்கிறான் ஆனால் நீங்கள் உங்களோட மனசை அப்படி பதற விடாதீங்க சிதற விடாதீங்க பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா ஏன் காரணம் என்னென்னா பாவின்னு எடுத்துக்கிட்டுன்னா நம்மளுக்கும் பாவம் இருக்குது உள்ளே பாவ சிந்தனைகள் உள்ளே இருக்குது பாவ சிந்தனைகள் ஒரு மனிதனின் மாம்சத்திற்குள்ளே மறைந்து கொண்டு இருக்கிறது எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பாவம் அது மாம்சத்தின் பிரமாணம் அது ஆதாமில் இருந்து வந்த ஜென்ம சுபாவத்தின் பிரமாணம் அதனால் ரோமர் ஏழாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பவுல் அப்போ சொல் தெளிவாக சொல்லுவார் பதினெட்டுலேருந்து இருபதாவது வசனம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் காரணம் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம் நீங்கள் நினைச்சாலும் நன்மை செய்ய முடியலையே காரணம் உள்ளே இருந்து ஒருத்தர் தூண்டிக்கிட்டே இருக்கான் ஒரு துன்மார்க்கன் ஒரு பாவி உள்ளே இருக்கான் அது ஆதாமின் சுபாவம் ஆதாம் மனுஷன் உள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை பாவசியை தூண்டுகிறான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம் செய்ய முடியல அந்த சுபாவம் தான் நம்மளை விட்டு அந்த சுபாவத்தின்படி நடக்காதீங்க அந்த ஆதாம் மனுஷனின்படி நடக்காதீங்க அந்த ஆதாம் மனுஷனின் வழியில் நடக்காதீங்க கிறிஸ்துவின் வழியில் நடங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியில் நடங்க ஆதாம் அழிந்து போகட்டும் கிறிஸ்து உயிர் துழட்டும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேறாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் உட்காரும் இடத்தில் உட்காராதே அடுத்தது பரியாசக்கார உட்கார் பரியாசக்காரன்னா யாரியா கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவன் ஒன் கு மார்க்ஸ் அட் அதர்ஸ் கேலியும் கிண்டல் பேச்சும் பேசுகிறவங்க பாருங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை சரீரத்தை படிக்கும்போது அவர் நமக்காக சிலுவையில் தொங்கிய இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணின இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க சிலுவையில் அறிஞ்ச அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த யூதர்கள் கேலி பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுறாங்க நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று பரியாசம் பண்ணினார்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா வேதாகமத்தில் அதே மாதிரி மார்க்கு பதினைஞ்சாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பதினேழுலேருந்து இருபது தேவாதி தேவனின் ஒரே குமாரனாக உலக இரட்சகராக நம் பாவங்களை போக்கும் பாவ பரிகாரியாக வந்த இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினார்கள் வாசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணார்கள் சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்முடியை சூட்டி இவருடைய ராஜாவே வாழ்க என்று கேலி பேசி வாழ்த்தி சிரசில் கோலால் அடித்து முகத்தில் காரி உமிழ்ந்து முழங்கால் படிட்டு வணங்கி பரியாசம் பண்ண இவ்வளவும் செஞ்சுட்டு முழங்கால் படிட்டு ராஜாவே வாழ்க எவ்வளோ பரியாசம் பாருங்கள் ஏசே கிறிஸ்துவ எப்படி பரியாசம் பண்ணாங்க இதுதான் பரியாசக்காரர்கள் இன்றைக்கும் இப்படிப்பட்ட பரியாசக்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லை இன்னும் சொல்ல முடியாது நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்தோடாக வாழ வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை வாழும் பொழுது சொல்வான் பைபிளை எடுத்துட்டான்ல இவன் உறுப்பிட்ட மாதிரி தான் பாரு பைபிளை எடுத்துட்டான்ல இவன் மாதிரி தான் இப்படி தான் பரியாசம் பண்ணுவாங்க நீங்கள் ஊழியம் செய்ய போனால் அவங்கள பரியாசம் பண்ணுவாங்க ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுவாங்க ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசி நீங்கள் அசுத்தாவியை விரட்டும் பொழுது உங்களை பைக்கம் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்துவ அப்படித்தானே சொன்னாங்க அவர் விரல்களால் பிசாசுவை துற துரத்துனார் இவன் வெயில்சுகளின் தலைவனால் தலைவனால தான் இந்த ஆவியை விரட்டுறாரு இவன் பிசாசின் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க பரியாசம் பண்ணாங்க அவரை பற்றி அவங்களுக்கு தெரியலை யாருன்னே தெரியல அறியாதவர்கள் புரியாதவர்கள் பாவிகள் பரியாசக்காரர்கள் இவர்கள் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது எனவே இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அதைத்தான் ரெண்டு தரிசனிக்க மூணு பதினாறு ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு நீ விலக வேண்டும் ஒன்று தரிசனுக்கு அஞ்சு இருபத்தி ரெண்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் இறைமையா பத்து ரெண்டு சொல்லுது புறஜாதியாரோட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் இறைமையா ஐம்பத்தொன்று ஆறு நீங்கள் பாபிலோன அக்கிரமத்தில் சங்காரமாக சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்ளுங்கள் பாபிலோன் இன்றைக்கு இந்திய தேசம் ஒரு பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கிறது அழிவில் இருக்கிறது அக்கிரமத்தில் இருக்கிறது அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மை வேண்டிக்கொள்கிறார் இரவும் பகலும் அடுத்தது இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதை வாசித்து பாருங்கள் ஏன் கத்துருடைய வேதத்தை நம்ம தியானிக்கணுங்கிறதுக்கு நிறைய வசனம் போடப்பட்டு இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்று ஒம்பது நூற்றி மூணு நூற்றி எட்டு நூற்றி முப்பது எழுபத்தேழு நூற்றி இப்படி நிறைய வசனங்கள் பாசிக்கலாம் கத்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்பது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அவரது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே ஒரு வாலிபன் சுத்தமாக முடியாது ஆனால் அவர் வசனத்தை இருதயத்தில் வச்சுக்கிட்டான்னா அவன் சுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் முதல் வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பம் இனிமையானவர்கள் என் வாய்க்கு அவை தேடிலும் மதுரமாக இருக்கும் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அவரது வசனத்தின் புரிசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளின் உணர்வை உணர்வுள்ளவர்களாக்கும் உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி முதல் வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வேதத்தில் தான் வாசிக்கிறோம் யோவான் ஆறு முப்பத்தொம்போதில் பாருங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று என்று எண்ணுகிறீர்களே கற்றுடைய வேதம் கற்றுடைய வார்த்தை தரும் ஜீவ வார்த்தை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க நீங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும் இரவும் பகலும் தியானம் பண்ணால் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம இதை தியானம் பண்ண முடியுமா இதை வாசிக்க முடியுமா பைபிளை எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரம் பைபிளை தூக்கிட்டு வாசிட்டே இருக்க முடியாது இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து இரவு என்பது டார்க்னஸ் இருள் பகல் என்பது வெளிச்சம் உங்களுக்கு வந்து துன்ப நேரத்திலும் இதை தியானம் பண்ணுங்க இன்ப நேரத்திலும் தியானம் பண்ணுங்கள் இரவு பகல் வெளிச்சம் இருள் ரெண்டு நேரங்களையும் தியானம் பண்ணுங்கள் ஏதோ உங்களுக்கு இருள் வந்த நேரத்தில் மட்டும் பைபிள் எடுத்து வாசித்து வசனத்தை தேடி வாக்கு தத்துவத்தை தேடி நீங்கள் வாசித்து அதை வாசிக்க தியானம் பண்ணக்கூடாது எப்பவும் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இருள் வந்தாலும் சரி வெளிச்சம் வந்தாலும் சரி நீங்கள் இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும் அதுதான் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா இந்த சங்கீத புஸ்தகத்தில் ஒன்றாவது சங்கீதம் மூணுலிருந்து பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இழைதிருக்கிற மரத்தை போல இருப்போம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நீர்கால்களின் ஓரமானால் ஒரு வாய்க்கால் ஒரு நதி ஒரு ஆறு இப்படிப்பட்ட இதுகள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும் அது வந்து எப்பவும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்பவும் இலை பசுமையாகவே இருக்கும் அந்த இலை உதிராது ஏன்னா அது வந்து அந்த தண்ணியை வந்து அந்த வாய்க்காலில் இருந்து எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி அது இந்த பனைமரம்லாம் பார்த்தீங்கன்னா குளத்தாங்கரையில் வைப்பாங்க ஏன்னா காரணம் என்னென்னா அந்த பனைமரம் வந்து குளத்து தண்ணியை உறிஞ்சி அந்த கரை உடையாமல் பாதுகாத்துக்கணும் அது வந்து எல்லா எல்லா மாதமும் அது வந்து பச்சை பசேன்னு இருக்கும் காயாது கனி கொடுக்கும் நல்லா பனைமரம் நம்ம பனை மரத்தை போல் செழிப்பானுன்னு சொல்லி தான் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது பனை மரம் போலும் கேதர் மரம் போலும் நம்ம செழிப்பாக இருப்போம் நான் பச்சையான ஒலி மரத்தை போல் இருக்கிறேன்னெலாம் போடப்பட்டிருக்கிறது எனவே நாம் வந்து பசுமையான இலையுள்ள மதரத் மரத்தைப் போல் அந்த நதியிலிருந்து தீரை உறிஞ்சி பசுமையான இருக்கிற இதை போல் நம்ம இருக்கணும் ஏன்னா பாருங்கள் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா மோசே தலைமை ஏற்று இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது திடீரென்று இறந்து போகிறான் மோசே இறந்த பிறகு யோசுவாக்க என்ன செய்யவென்று தெரியவில்லை கலங்கி நிற்கிறார் பயந்து நிற்கிறார் ஐயோ இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன் எப்படி நான் கொண்டு கரை சேர்ப்பேன் என்று ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கண்டிஷன் போடுறாரு என்ன சொல்கிறான்னா அவன் கரங் கலங்கி நின்ற யோசுவாய் பார்த்து கர்த்த சொல்லுகிறார் இந்த நியாய புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக

அதனால தான் அந்த யோசுவாவால் அவங்களை வழிநடத்தி செல்ல முடிந்தது இன்றைக்கு நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியவில்லை என்று ஏங்குகிறீர்களா அதோ நம்மோடு கூட இருந்தவர்கள் இறந்து விட்டார்களே இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று நீங்கள் ஏங்கி கலங்கி தவித்து நிற்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார் கலங்காதே திகையாதே பலங்கொண்டு திடமனதாயிறு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நியாயபுரமான புத்தகம் அன்றைய வார்த்தையை மட்டும் உன் இறுதியத்தில் பதித்துக்கொண்டு அதன்படி நட என்று இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்ன இது பாருங்க தண்ணீரண்டையிலே நடப்பட்ட நரம் நதிகளின் ஓரமாக தன் வேர்களை பரப்பி வளர்கிற மரம் மழையில்லாத வறட்சியான காலத்திலும் கூட இலை பச்சை பசேல் என்று இருக்கின்ற மரம் சீசன் தவறாமல் கனி கொடுக்கிற மரம் இது தான் இந்த தியானம் அணுகிற மனுஷனுடைய வாழ்க்கை என இலையுதராத வாழ்க்கைனா பசுமை செழிப்பு பார்ப்பதற்கு இனிமை கிறிஸ்து என்ற ஜீவ நதியின் அண்டையில் நடப்பட்ட நாம் அவருக்குள் வேறு கொண்டு பசுமையாக குளிர்ச்சியாக இனிமையாக இருந்து நல்ல கனிகளை தவறாமல் கொடுக்க முடியும் பாருங்கள் எரேமியா பதினேழு அஞ்சு டு எட்டு அதுதான் சொல்லுது எரேமியா பதினேழு அஞ்சு விட்டு எட்டு வாசிக்கிறேன் கேளுங்க மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டு நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைக்கால் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போலிருப்பான் இதுதான் ஏச இறமியா பதினேழாவது அதே இது இசைக்கேல் நாற்பத்தேழு ஏழுலிருந்து ஒம்போது வாசித்து பாருங்கள் நாற்பத்தேழு ஏழு நாற்பத்தேழு ஏழில் என்ன சொல்லணும்னா நதியோரமாய் நதி இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிர பணியினால் மாதந்தோறும் புதுக்கணிகளை கொடுக்கும் சலத்திலிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் நமக்கு இங்கே பாயணும் பாஞ்சா நம்ம கனி கொடுக்க முடியும் பசுமையாக செழிப்பாக வளர முடியும் செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒன் ப்ராஸ்போர் இன் ஆல் ஹீஸ் பேஸ் இல்லை செழிப்பு செய்வதெல்லாம் வாய்க்குன்னா செழிப்புனா என்ன செழிப்பு இன்றைக்கி உலக பிரகாரமான செழிப்பு இல்லை ஆத்மாவில் செழிப்பு நிலைப்பார்கள் சமாதானம் அமைதி எங்கே பார்த்தாலும் கழிகூறுதல் தேவனுக்குள் கழிகூறும் வாழ்க்கை அதோ இறந்த பிறகும் மரணத்தை பற்றி கவலை இல்லை இறந்த பிறகும் நான் தேவாதி தேவனோடு சதா காலம் வாழ்வேன் இந்த நம்பிக்கை இந்த சந்தோஷம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த செழிப்பு இந்த நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் ஆண்டவருக்குள் நிறைவேறும் ஜெயிப்போம்மா எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே இதோ இந்த செய்தியை எங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு கொடுக்க எனக்கு கிருவை குறிந்திருக்கா கோடா கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திராம் ஆண்டிலே புத்தாண்டிலே கலைங்கி நிற்கிற மக்களுக்கு திகைத்து நிற்கிற ஜனங்களுக்கு பயப்பட்டு என்ன செய்வோம் ஏது செய்வோம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஏங்கி நிற்கிற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் பதித்து அதன்படி நடந்தால் இதோ நான் உன் வழியை வாய்க்கப்படுவேன் என்று யோசுவாக்கு சொன்ன அதே ஆலோசனை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க அவர்களுக்கு கிருவை புரிந்துள்ள வேண்டும் என்று வேசுவின் பொற்பாதம் பட்டு கெஞ்சுகிறேன் ஆமின் ஆமி